வணக்க மக்களே, இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் கலவரத்துல என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்றத வாங்க பாக்கலாம். சோ முதலாவது வந்து ரிலாக்ஷன் ரிலாக்ஷன் சொல்லியிருக்காரு. அடியே ஊர் கிளவி, காது தொடங்கிற பியோபத் மாதிரி இருந்துகிட்டு பெரிய கதை வேறு உனக்கு. பாடி ஷேவிங் தப்பு ப்ரோ, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் காது தொடங்கிற பட்ஸ் வந்து எவ்வளவு வேலைன்னு தெரியுமா? அப்புறம் கணேஷராஜா சுதந்திரா தேவி சொல்லியிருக்காங்க, ஆண்களின் கமெண்ட்ஸ் ஹியர் மேக்ஸ் மீ கிரிஞ்ச். இங்கே வந்து கிரிஞ்சு வந்து இவங்களோட கமெண்ட்ஸ் வாசிக்கும் போது கிரிஞ்சு நிறைஞ்சி நம்ம ப்ரொடியூசர் கிரிஞ்சில் வந்து மலை கிரிஞ்சு மலையில் நனையிற அளவுக்கு இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் கிரிஞ்சாக வந்து ரொம்ப ஜாமாகுது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, லைஃப்னா அப்படித்தான். ஃபஸ்ட் ஃபஸின்னு சொல்லியிருக்காரு, பைத்தியங்கள் பலவிதம் அதில் நீ ஒரு விதம்னு. இதை நான் கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்து போயிடுச்சு, ஏதாவது புதுசாக க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணுங்க, குட் லக். அப்புறம் ஃபரிஷ் தீன் சொல்லியிருக்காரு, என்ன கமெண்ட் பண்ணாலும் அதை அப்படியே வாசிப்பீங்களா? வாசிக்கிறது தானே கமெண்ட் பண்றீங்க, வாசிச்சாலும் தப்புன்றீங்க, வாசிக்காட்டியும் தப்புன்றீங்க, எனக்கு விளங்கல. எனக்கு ஒண்ணுமே புரியல. திவானன் சொல்லியிருக்காரு, சூப்பர் அம்மா அப்படின்னு, தேங்க்யூ. லியோ ஸ்வீட் அந்த விஜயே இறங்கி வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, ஐ லைக் யூ, ரியலி ஐ லைக் யூ, வண்டர்ஃபுல் பர்சன், எனக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் ரசிகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அப்புறம் கன்னி ராசி பொண்ணு சொல்லியிருக்காங்க, திஸ் கேர்ள் அப்படின்ட்டு இப்படி திரும்பி ஹாஹாஹாஹான்னு சிரிச்சுட்டு அதுக்கு பிறகு ஓ மை காட் அப்படி போட்டு ஒரு 100 marks போட்டிருக்காங்க, தேங்க்யூ வெரி மச். ஹலோ, வணக்கம் நாடி வியூவர்ஸ், நான் உங்களோட ஜெரமாய். இன்னைக்கு என்ன கதை செக்மெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம பேச வந்திருக்கோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உமன் இல்லாட்டி ஒரு கேர்ள் இல்லாட்டி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களோட ஹஸ்பண்டை விட, பாய் ஃப்ரெண்டை விட, இல்லாட்டி காமனாக ஒரு மேனை விட வந்து ஸ்மார்ட்டாக இருந்தால் அதை எப்படி வந்து அவங்க பாய்ஸ் வந்து பர்சீவ் பண்ணுறாங்க, அதாவது அவங்க எப்படி அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி அவங்க அதை வியூ பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேர்ள்ஸை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க அந்த மாதிரி கேர்ள்ஸை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். இந்த டாபிக் என்னோட டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்திருக்காரு அபிலாஷ். வணக்கம். ரொம்ப சீரியஸா வணக்கம் வைக்கிறாரு. ஓகே, சோ அபிலாஷ் நீங்க சொல்லுங்க, ஒரு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாப்பமே, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏனா அவர் சிங்கிள்னு சொல்லிக்கிறாரு, ஸோ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃபோ உங்களோட இப்போ லெட்ஸே உங்களோட இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு கேர்ள் உங்களை விட ஸ்மார்ட்டாக இருக்கா, ஒரு டீமில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அந்த கேர்ளை பற்றின, இப்போ உங்களோட ஸ்மார்ட்டாக இருக்க கேர்ள்ஸை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன, அண்ட் ஆல்சோ ஒரு மேல் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவாக அந்த மெஜாரிட்டியான பாய்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கேர்ளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதையும் பற்றி சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு சப்போஸ் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்போ அவங்க வந்து என்னோட ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது வந்து உண்மையிலேயே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ பிகாஸ் நாங்கள் ரொம்ப கஷ்டமான சிக்கலான அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ்னு வரும்ல, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அப்படி ஒரு ஆள் இருக்கிறது உண்மையாகவே எங்களுக்கு ஹெல்ப் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்கு, நான் அதை அப்புறம் சொல்றேன். மெஜாரிட்டி பாய்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப ஆண்டாண்டு காலமாக நாங்கள் ஆண்கள் என்பதனால் ஆம்பளை சிங்கங்களா நாங்க வாழ்ந்து வளர்ந்து ஆண்கள், அதுக்கு இப்ப டக்குன்னு ஒரு கேர்ள் வந்து அந்த இடத்த பிடிக்கிறதோ இல்ல இது பண்றதோ அது டக்குன்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஒன்று வரதான் செய்யுது. ஸோ அந்த நேரத்துல எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆண் வெளியே வர்றாங்க, அவ்வளோதான், நான் கொஞ்சம் வெளியில் வர்றதான் பிரச்சனை. ஸோ லெட்ஸே இப்போ வந்து இன்னொரு விஷயம் கேட்டுப்பாப்போம், இந்த ஆண்கள் வந்து இப்படி ஏன் ஃபீல் பண்ணுறாங்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கலாம். என்னென்னா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருக்கான்னு வைப்போமே, ஒரு பாய்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க, இந்த 5 பாய்ஸும் வந்து அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒரு பாஷையில் சொல்லப்போனால் அவங்கள வந்து அவங்க தான் அடக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க சொன்னால் அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து லெட்ஸே நீங்கள் 2 பேருமே பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறீங்க, சில விஷயங்கள் நீங்கள் அவள் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிற அவள் கேட்குற, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது. அப்படியான ஒரு பாயை வந்து மற்ற அந்த அவங்களோட 5 பாய்ஸும் வந்து மற்ற 5 பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்களை வந்து எப்படி பார்ப்பாங்க, என்ன மாதிரி பிக்சர் பண்ணுவாங்க, உங்களை பற்றி என்ன சரி பேசுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பேர் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலனா அது கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ மாதிரி தான் இருந்தது, ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்பயும் அப்படி ஒரு நாலு பேர் அப்படி இருக்கும்போது ஒருத்த மட்டும் இப்படி இருந்தான்னா கன்ஃபார்ம் அவனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கத்தான் போகுது. ஸோ பிகாஸ் மெஜாரிட்டி மைனாரிட்டி அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ விலக்கி வைப்பாங்க அப்படிதான் செய்யிருக்கா, விஷயங்களை பத்தி கேட்டோம். சோ நீங்க சொல்லுங்க அவங்களோட ஒபினியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது இந்த மாதிரி விஷயத்த பத்தி. நான் கேட்டதுல நான் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆக போறவங்க இந்த மாதிரி அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமான எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்க இப்படியான எல்லார்ட்டையும் கேட்டோம். அப்படி கேட்கும்போது என்னோட சர்க்கிளில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க, கேர்ள்ஸ் வந்து அப்படி ஸ்மார்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு ஃபீலிங் தான், பிகாஸ் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஆனால் அதில் ஒரு ஆள் மட்டும் பர்டிகுலராக சொன்னார் என்னென்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க ஸ்மார்ட்டாகவே இருந்தாலும் சம்டைம்ஸ் அவங்க சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அது ஒரு ஈகோ இஷ்யூவாக வருது, அந்த மேல் ஈகோ கொஞ்சம் எட்டி எட்டி பார்க்குதுங்க எட்டி எட்டி பார்க்குதுங்க. ஸோ அது வந்து ரிலேஷன்ஷிப் உடைக்கிற அளவுக்கு போகும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அது அந்த பாய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுலதான் இருக்கு, அவங்களோட கையில தான் அது இருக்கு. ஈகோவை தனக்கு ஈகோ இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அவர் இருந்தாருன்னா அப்புறம் அவங்க முடிஞ்சு. ஸோ நானும் கேட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படின்னா டெமோக்ராஃபிக்ஸ் இப்போ நம்மளோட கொழும்பில் இருக்கிறவங்க, அதுக்கு பிறகு இப்போ எப்படி சொல்கிறோம் ஜெஃப்னால் இருக்கிறவங்க, அப்படி ஒவ்வொரு ஒரு இடங்களும் நான் கேட்டு பார்த்தேன். அப்படி கேட்டு பார்க்கும்போது வந்து நான் கண்ட மெயின் விஷயம், கொழும்பில் இருக்க வாய்ஸ் வந்து வேறையாக யோசிக்கிறாங்க அவங்க வந்து நிறையா. இப்போ எல்லாரையும் நான் சொல்லலை, அதே மாதிரி இப்போ தூர இடங்களில் மற்ற இடங்களில் இருக்கிறவங்களையும் நான் வேறு மாதிரி சொல்லலை. அது வந்து ஒரு தூர இடங்கள்ல இருக்கிறது ஒரு 80% ஆக்கள் லெட்ஸே அவங்க வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள விட கொஞ்சம் குறவாக படிச்சிருக்கணும், கொஞ்சம் குறவாக ஸ்மார்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஃபேமிலி லைஃப் கொண்டு போகலான்னு ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் அதே இதில் வந்து கொழும்பு சைடில் இருக்கிறவங்க வந்து நான் எப்படி சொல்கிறது, இங்கே கொழும்பு சைடில் 80% ஒரு பாய்ஸ் நினைக்கிறாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள விட ஸ்மார்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அஸ் லாங் அஸ் அவங்க அதை வந்து கொண்டு வந்து ஏ நீ டம்மாக இருக்க நீ நான் ஸ்மார்ட்டுன்னு சொல்லி ஓவராக இது பண்ணாத வரைக்கும் நல்லது தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மேரீட் விமன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், என்ன தான் இருந்தாலும் ஹஸ்பண்டை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, அதோட வந்து ஹஸ்பண்டை வந்து எவ்வளோ தான் என்ன நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்ம படித்ததுக்கு அர்த்தம் வந்து பார்ட்னரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது அப்படின்னு தான் வந்து மெயினாக சொல்கிறாங்க. ஸோ யா நான் பார்த்ததுல அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, மெயின் இஷ்யூ வந்து இதில் என்னென்னா நானும் சில கேர்ள்ஸ்டெல்லாம் கேட்டேன், அவங்களுக்கும் அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிற பெரிய பயம் என்னன்னா அவங்களோட ஸ்மார்ட்னஸ் எங்க வெளியில வந்தா மறுபடி ரிலேஷன்ஷிப்ல எதுவும் இஷ்யூ வருமோ சில பேர் பயந்தது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னே அடக்கி வாசிக்கிற கேர்ள்ஸும் இருக்காங்க, சில பாய்ஸ் வந்து அதை ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதில் ஏரியாஸ் கொஞ்சம் தாண்டி தாண்டி போகும்போது அந்த இன்னும் அந்த கால ஒரு அந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்க போறவர் ஆண், அதனால அவருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்ற அந்த ஒரு மனநிலை வந்து இன்னும் முழுசா அந்த பக்கம் பரவாயில்லன்றதுதான் நீங்க சொல்றதுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியும். இல்ல 100% அதே தான். இப்ப நீங்க வந்து உங்களோட சர்க்கிள்ல கேட்டிருந்து நான் இந்த சர்க்கிள்ல கேட்டு கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான இதா இருந்தாலுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு இன்சைட் தான் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது லைக் வி கேன் சே இதுதான் வந்து நம்மளோட நிலைமை அப்படின்னு. ஸோ கைஸ் நீங்கள் வந்து விமென் மென்னை விட ஸ்மார்ட்டாக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் விமென் மென்னை விட ஸ்மார்ட்டாக இருந்தால் லைஃபை கொண்டு போக இயலுமா, அண்ட் மென் வந்து இதை வந்து த்ரெட்டனாக பார்க்குறாங்களா, இல்லாட்டி விமென் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நவீன உலகத்தில் வந்து ரெண்டு பேருமே ஸ்மார்ட்டாக இருக்கணும், யார் ஸ்மார்ட்டாக இருக்கிறான்றது ஒரு பிரச்சனையே இல்லை, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களான்றதை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு டாப்பிக்கோடு உங்களோட சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜெரமைன் அண்ட் Bilas. Patrick.